இந்த செய்தியின் அடிப்படை தகவலை தஃசீர் குர்துபி தப்சீர் ஹக்கி தப்சீர் பயான் தஃசீர் அல் ஜாமியலி அஹகாமில் குர்ஆன் என்பன போன்ற கிரந்தங்கள் பதிவு செய்திருக்கின்றன கண்மணி நாயகம் அலைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்ரவேல் சமூகத்தில் ஷம்சூன் என்று ஒருவன் இருந்தார் அவர் ஆயுதங்களை அணிந்து கொண்டு அசத்தியத்தை எதிர்த்து போராடினார் சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக போராடினார் எவ்வளவு காலம் தெரியுமா ஆயிரம் மாதங்கள் இதை கேட்டு சஹாபிகள் ஆச்சரியப்பட்டு போனனர் என்பது மாத்திரமல்லாமல் அந்த ஷம்சூனோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் நாம் என்ன செய்திருக்கிறோம் என்று தங்களினுடைய அமலை அற்பமாகவும் கருதினார்கள் வல்ல அல்லாஹ் கருணையாளன் இந்த புனிதமான ரமதானில் லைலத்துல் கதிர் இரவு என்ற ஒரு இரவை வழங்கி அது ஆயிரம் மாதத்தை விட சிறந்தது லைலத்துல் கதிர் மினல் மின்னல் ஃபிஷஹிர் என்றான் சஹாபிகள் சந்தோஷித்தனர் இந்த ஆயிரம் என்று குறிப்பிடுவதற்கு பல காரணங்கள் உண்டு என்ற பொழுதிலும் அரபுகள் பொதுவாக ஆயிரத்தை மிகப்பெரிய எண்ணாக கருதுவர் தான் இருந்தாலும் என்று நாம் பேசுவோம் இல்லையா அது போன்ற அரபுகளினுடைய பேச்சு வழக்கில் ஆயிரம் என்பது அடிக்கடி இடம்பெறக்கூடிய ஒரு எண்ணாக இருந்தது எனவே அந்த ஆயிரத்தை சொல்லி அதைவிடவும் இது சிறந்தது என்று லைலத்தில் கதிரை சொன்னான் செய்தா சுலைமான் அலஹி அவர்கள் ஐநூறு மாதங்கள் ஆட்சி செய்தனர் செய்துனா துல்கர்னின் அலிஹிசலாம் அவர்களும் ஐநூறு மாதங்கள் ஆட்சி செய்தனர் இந்த ஆயிரம் மாத ஆட்சி நீதியானது மாட்சிமை மிகுந்தது நேர்மையானது சத்தியமானது இதில் கிடைக்கக்கூடிய சவாபுகள் நன்மைகள் எதுவோ அதைவிட ஒரு நன்மையை லைலத்துல் கதிர் இரவை அடையக்கூடிய ஒரு மனிதன் பெருமான் என்பதை பெருமக்கள் நமக்கு சுட்டுவர் செய்யுதுனா காபில் அஹ்பார் ரவி அல்லாஹு தாகலாகு அவர்கள் சொல்லுவார்கள் இஸ்ரவேல் காலத்தில் ஒரு அரசன் இருந்தான் அவன் வல்லவனாம் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய ஒரே ஒரு விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தான் அந்த காலத்தில் உள்ள இறை தூதரிடத்தில் நபியிடத்தில் அல்லாஹ் சொன்னான் அவர் என்ன வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கேட்கட்டும் அவர் கேட்டார் அத்தமன்னா யார் இறைவா என்னுடைய விருப்பமெல்லாம் என்னுடைய பொருள் என்னுடைய பிள்ளை என்னுடைய உயிர் அனைத்தையும் உனக்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும் இப்படி கேட்டதை அல்லாஹ் கபூல் செய்து ரபுல் ஆலமீன் அவருக்கு ஆயிரம் ஆண் குழந்தைகளை வழங்கினான் அவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த பிள்ளைகள் பெரிதாக வளர்ந்ததற்கு பிறகு ஒரு படையை தயார் செய்து உலகில் எங்கு அநீதம் நடக்கிறதோ அட்டூழியம் நடக்கிறதோ அட்டகாசம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அந்த படைக்கு தளபதியாக தன் பிள்ளையை ஆக்கி அனுப்பினார் அப்படி அனுப்பும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு பிள்ளையும் ஷஹீதாகினர் ஒவ்வொரு மாதமும் ஒரு பிள்ளையை அனுப்பினார் ஒரு மாதம் ஒரு பிள்ளை இரண்டாவது மாதம் இரண்டாவது பிள்ளை பத்தாவது மாதம் பத்தாவது பிள்ளை ஆயிரம் பிள்ளைகளையும் அப்படியே அவர் அனுப்பி அத்துணை பிள்ளைகளும் ஷஹீதாகினர் இவர் இரவெல்லாம் நின்று வணங்குவார் பகலெல்லாம் நோன்பு நோற்பார் ஆயிரம் பிள்ளைகள் ஷஹீதாகும் வரை இவர் ஹயாத்தாகவும் இருந்தார் அதன்பின் இவரே அந்த படையில் தளபதியாக பொறுப்பு ஏற்று அவரும் ஷஹீதானார் மக்கள் சொல்லுவார்களாம் லா அஹது மன்ஜில் அஹாதல் மலிக் யாரும் இந்த அரசனினுடைய சிறப்பை அந்தஸ்தை அடைய முடியாது என்று மக்கள் பேசிக்கொண்டனர் வல்ல அல்லாஹ் அதையும் தாண்டிய ஒரு சிறப்பை இந்த லைலத்துல் கதிர் இரவு மூலமாக இந்த உம்மத்தே முகம்மதியாவிற்கு வழங்கினான் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல் பிஷகர் எனவே இந்த பாக்கியமிகு எகு லயிலத்தில் கதரை நாம் பெறுவதற்காக இந்த ரமலான் முழு மாதமும் ஒவ்வொரு இரவிலும் இதுதான் லைலத்தில் கதிர் இன்று இரவு தான் லைலத்தில் கதிர் என்று நாம் கருதி அந்த இரவை நாம் சரியான முறையில் பாக்கியமாக்கிக் கொள்வோமையானால் பயன்படுத்திக்கொள்வோமையானால் நிச்சயமாக அந்த இரவை அடையக்கூடிய நசீபை நாம் பெற முடியும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலித்து இந்த ரமலானை நமக்கு சாதகமாக ஆகிரத்தில் சாட்சி சொல்லக்கூடியதாக ஆக்கி வைப்பானாக அலஹி வசலாம் ஆமீன் ஆலமீன் ஒலாம் வலைக்கும்